மெயினாக எப்பவுமே இங்கே டே நைட்டு ஈவினிங் எல்லாம் இது வேணா யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி அக்லி சங்கர் நான் என்னமோ வற்புறுத்தி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. செய்யும் தொழிலுக்குமே ஆடைக்கு ஒன்றும் சம்மந்தம். நான் எனக்குமே பெரிய படத்தை பார்த்தா ஒரு ஃபீலிங் போலோ தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ தான் ரெஸ்பெக்டா தூக்கி எறிஞ்ச இப்படி அனில் கும்பலை கூட இப்படி தூக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி, என்ஜாய். தூங்குறதுங்க எந்த அளவுக்கு ரசித்து தூங்கலான்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கும் பாருங்க. இல்லையா அநியாயத்துக்கு தூங்கிட்டு இருக்குதுங்க. நைட் வந்து ஆமாம் ஜன்னல் நீக்கி வச்சு ஜன்னல் வழியே ஜம்ப் பண்ணி வந்து பெட்டில் வந்து அம்மா கூட படுத்துக்கிட்டு இருக்குது. டைப் டைப்பாக தூங்கிட்டு இருக்குது. என்னடா சூடு அடிக்குது நம்ம எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. அதை நான் பயந்து போய் எந்திரிச்சு என்னமோ சூடு அடிக்குதுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இது வந்து கரெக்டாக தலையாணிக்கிட்டேங்க. இப்படி தலையாணி போட்டிருப்போம் இல்லை, இப்படி படுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி சைடு வந்து தலையாணியில் ஏற்படுத்திக்கிச்சாமா. ஹலோ கைஸ், வணக்கம். மீண்டும் வணக்கம் சந்திக்க முகமலிச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சில கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஏன் இது மாதிரி எல்லாம் க்ளீன் இல்லாமல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்விட்செல்லாம். நான் அதில் ரீசன் சொல்லு உங்களுக்கு. ஒரு மாஸ்க் டேப் மாதிரி ஒட்டியிருந்தாங்க, அந்த மாஸ்க் டேப் எடுக்கும்போது அது ரொம்ப காஞ்சிருச்சு, எடுக்கவே முடியல. எதிர் வந்து பிளேடு வச்சு சுரண்டி எடுக்கிற அளவுக்கு ஆகுது, மேலே இருக்கிற ஃபினிஷே போயிடும், அந்த லெவலுக்கு டேமேஜ் ஆகுது. இல்லைனா வந்து சுவிட்சே மாற்றுருங்க. அதனால தான் இப்படியே ரிட்டன் விட்டுருக்குறேன். யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க என்ன தேங்காய் நீ ஓவர் நைட்டில் விடுங்க, கொஞ்சம் ஊறி நான் அதுக்கப்புறம் எடுத்து ஈஸியாக வந்துருங்கன்னு. கொஞ்சம் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறேன். அப்புறம் விண்டோவுமே க்ளீன்லாம் பண்ணாமல் ஏன் இப்படி அழுக்காக வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. இது அந்த சிலிக்கான் பேஸ்ட் ஒட்டினதுங்க. அது ஒட்டும் போதே காற்று கடிக்கால பயங்கரமாக வந்து அப்போவே இது மேலே அழுக்கப்பட்டுருச்சு. இது எடுத்தால் இந்த பேஸ்ட்டையே சுரண்டிதே எடுக்கணும். இது தொடச்சி போகிற அழுக்கே இல்லைங்க. அதான் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது அழுக்கு மாதிரி தெரியும். இதுதான் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சதுங்க. ஆளுக்கு வந்து கொஞ்சம் கை வச்சு வேலை செஞ்சாங்க, அது சிமெண்ட் மாதிரி பட்டுருச்சு. அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படி அழுக்காக தெரியுதுங்க. அக்லியாக எனக்கு தெரியலிங்க, பட் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் காம்பாக்டாக பிளான் பண்ணுது. அதனால் கிச்சன் டேபிள் டாப்புமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஓவர் ஃப்ளோ ஆகி இருக்கும் ஒன்ஸ் வந்து அவங்க எடுத்து பண்ணதுக்கப்புறம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் க்ளீனில் தான் இருக்கும். அவுட்லுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு என்னமோ கச்ச கச்ச நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது 100% ப்ராக்டிக்கலுங்க. பாருங்க, இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்று வந்து உள்ளே போகும். ஸோ இது சம்மந்தமாக லேட்டர் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக்குங்க, லாஸ்ட் வீட்டில் கவர் பண்ண முட்டேன். இது மேட் ஃபினிஷுங்க, இது அவ்வளோ சீக்கிரம் சுரண்டி வந்து எடுக்க முடியாது. அதனால் இதையும் பாரு அன்ஃபினிஷ்டாக இப்படியே விட்டு போயிட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க எவ்வளோ ஒஸ்ட்டாக தெரியுற மாதிரி இருக்குதுன்னு. நான் கீழே வரைக்கும் சேர்த்து அடிச்சு விட்ருக்கேன், இந்த டைல்ஸ் தெரியலன்னு பரவாயில்லன்னு கேட்டேன். இல்லை இல்லை எடுத்து வரேன்னு கன்வின்ஸ் பண்ணாங்க. அது வாய்ஸ்க்கு அது இப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வேணால் யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி அக்லி சங்கர் வச்சுதாங்க என்ட்ரன்ஸ்லேயே இப்படி தான் இருக்குது. மம்மியை கவர் பண்ணலின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்ன பிளான், ஒரு கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது சாமி கும்பிடணும். கோயிலுக்கு போறாங்க, காளியம்மன் கோயிலுக்கு புதுசா இப்பதான் கிளம்புறேன் ஒரு கோயிலுக்கு. ஐயா இப்படி இவ்வளவு சோகமா, நான் என்னமோ வற்புறுத்தி கூட்டு போற மாதிரி இருக்குது பார்த்தா. போலாம் போலாம் கூட்டிட்டு போலீங்க. இங்க வந்தோடனே ஒரு வேண்டுதல் சொல்லிட்டு போலாம் சாமி. அந்த சாமிக்கு இது பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம், நாங்க தெய்வம் போடுறதுக்கு போயிட்டு இருக்கோம். சரி வாங்க. இன்னொரு மெயின் ரெக்வஸ்ட்டுங்க, இது என்ன நான் அங்க போயிட்டு பேசுறேன். ஆனால் மம்மியோட டேடி ஃபாதர் ஃபோட்டோஸ் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு யாராவது சொல்லியிருக்காங்களாம்மா. அதனால் இறந்தவங்க ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாது. அது ராத்திரி சாமி சொன்னாங்க, சாமியே சொல்லிட்டாங்களாம்மா. இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பேசுகிறேங்க. அதை நான் ஆற்றுல கொண்டு விடும்போது உங்களுக்கு நான் பேசுகிறேன். எருமைக்கு வழி விடப்படுகிறது. எமனுக்கு வழி விட்டு தானே அப்புறம் போகணும். கோயிலு படு வேலை நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. இல்ல சந்து வந்து எந்த கோயிலுமே வேலை நடக்காம இருக்கிறது இல்ல. கோயில்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் கட்டுறதுக்கு, பாக்குறதுக்கு எல்லாம் சின்னதா இருக்குமா. இதெல்லாம் கட்டுறது கிட்டத்தட்ட 1 crore மேல ஆகுங்க. ஒர்க் இன் ப்ராகிரஸ் இருந்தாலும் வந்து கும்பிடுவோம் முடிவு பண்ணிட்டாங்க லேடிஸ். கோயில் வேலைக்கு ஆசிரியர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட. ஸோ இவங்க ஹைலி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்கில்டு லேபர் வச்சு பண்ணுங்கள். ரெண்டாவது மரம் வந்து ஒரு 6 months முன்னாடியே வாங்கி வச்சிங்கன்னா
நல்லா காஞ்சு இருக்குங்கிறாங்க. 6 மாதம் முன்னாடி வாங்கி வச்ச மரம் கூட எடுத்தால் ஈரம் இருக்குதுங்க. அது மறுபடியும் எத்தனை நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேலை செய்யணுங்க. அவசரமான உலகத்தில் இன்னைக்கு கொடுத்த நாளைக்கே வேணும் கேக்குறவங்களுக்கு எப்படி கரெக்டான விலைங்களா அது எப்படி செய்ய முடியும்? ஒரே நாள் சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிட முடியுங்க? கொஞ்சம் மெதுவா சின்னத்த கரெக்டா வருங்க. எம்எம் கணக்கு வேலை இது. நிறைய பேர் தெரியாம பண்ணிடுறாங்க, அப்புறம் டோர் வந்து கரெக்டா சாத்த மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேது அப்படிங்கிறாங்க. இது எப்படிங்க இது கரெக்டா பண்ணணும்னா? கரெக்டா பண்ணோம்னா இப்பதான் வழிமுறைங்க. அது வந்து அவசரத்துக்கு வந்து எழுபத்தரங்க அவசரத்துக்கு எங்க கிடைக்கிறத சாப்பிட்டு போறாங்க. அந்த மாதிரி அது நிரந்தரம் கிடையாது. இருக்கிறீங்க ஆனா ஒன்னு கரெக்டா சொன்னீங்க, செய்யும் தொழிலுக்கும் ஆடைக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லையுமே. இவங்க அதான் சொன்ன கருத்து வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ரொம்ப வந்து நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு வந்து இறங்குறவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக செய்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் ஆடையை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க, தொழிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை தெரியாது. வேலைக்கு போயிட்டு இருக்கோங்க, பசங்க போனேங்க. வா போலாம் வா அப்படின்னு போனோங்க. டாக்டர்லாம் சிரித்தாங்க, சிரிக்கிறேன். பழுவக்காரங்களா அப்படின்னு? ஆமாம் பழனிதான் அப்படின்னு. மறக்க எதுவும் பேசலைங்க. வேலையில் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்க. ஆமாம் அது அப்படியே பழகிட்டாங்க. ஒரு ஒரு ஏமாத்தா ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம மிஸ்டேக் போட வர்றது. உங்கள் தொழிலுக்கு உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி நீங்கள் போட்டு செய்கிறீங்க. அதில் வந்து பேண்ட் ஷர்ட் தான் போட்டு செய்யணும்னா வெள்ளக்காரன் அவன் குளிர் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வேலையை செய்கிறான். நிறைய நெல்லு வைக்க மாட்டாங்க. தண்ணி வேறுங்க, அப்படியே வாக்கியல் மாதிரி வடிஞ்சு கிணத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க. அவ்வளவு மழை இந்த இப்படி டாடி மம்மி ஃபோட்டோவை எடுத்து ஆற்றுல விடணும்னு மம்மியோட அண்ணன் போட்டா இப்படி வந்து ஆற்றுல விடணுங்கிறது விருப்பம். பெரியவங்க வந்து வீட்டில் படம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? ஏன்னா எனக்குமே பெரியவங்க படத்தை பார்த்தா ஒரு ஃபீலிங் வந்துருங்க, ஐயோ அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அதனால் அந்த படம் பார்க்காம இருக்கிறது தான் நான் விரும்புவேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நான் நேச்சுரலாகவே வந்து இந்த மாதிரி பெரியவங்க போட்டால் வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டிபேட் தாங்க. ஐயோ வெறி நாய் மாதிரி இருக்குது இது பார்த்தா. குச்சி கிச்சி எதுவும் இல்லை, சேத்துக்குள்ளே இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. இப்படி ஆற்றுக்குள்ள விட்டு பொல்யூஷன் பண்ணுறனே நீங்கள். ஆற்றுக்குள்ளே தான் கூட சொல்லி எந்த சாமி சொன்னார் உங்கள்கிட்ட? இங்கே காளியம்மன் அம்மா அம்மா வந்து எனக்கு ஆடி சொன்னாங்க. வேறு அம்மா அம்மா அப்பா கையிலிருந்து ஆற்றுல விடும்போது ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்களாம். எமோஷன் ஆஃப் இந்தியா. ஏன் எமோஷனாக இருக்கிறீங்க? இன்னைக்கு அம்மா வாசனால் நல்லபடி எல்லாம் நல்லது குடிக்கும் அப்படின்னு ஒண்டி நான் விடுறேன். விடுறீங்க? ஆ விடுங்க விடுங்க விடுங்க. ஆற்றை பொல்யூஷன் பண்ணுறதில்ல இதில் ஒரு இது வேறு. உங்களுக்கு போங்க பார்த்து பார்த்து போகலன்னா தண்ணிக்குள்ளே பார்த்தா எல்லாம் போதற மாதிரி இருக்குது. இந்த செருப்பு செருப்பு கழிச்சு போவீங்களாம்மா? கழுவர் கழுவருக்குலாம் ஒன்றும் பக்கெட் டக்கெட் எதுவுமே இல்லையே காருக்குள்ளே. ஆ கழுவிக்கலாம். மீ செருப்பு கழிச்சு விட்டு போங்க, இல்லை செருப்பு உள்ளே போயிடும். செருப்பு உள்ளே போயிடும். ஆமாம் சொன்னபடி கேளுங்க, கேட்டால் கேட்கணும். நீங்கள் செருப்பு பார்த்து கூட கீழே விழுந்துட்டிங்கன்னா வம்பு புலம் தூக்கி எழுந்துட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோதான் ரெஸ்பெக்டா? ஆ இப்படியா மரியாதை கொடுக்கறது? என்ன தீபத்தை மட்டும் வைக்க வேண்டியது உங்க அப்படியே தூக்கி எடுத்து நான் வீடியோ எடுக்காம விட்டேன். அப்படியே சலக்குன்னு தூக்க அப்பா அம்மா பாரு அந்த இடத்துல மோந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நல்லதா? ஆமாம் தூக்கி இருந்தே இப்படி அனில் கும்பலே கூட இப்படி தூக்கி இருந்து.
நினச்சிக்கிறது அம்மாலாம் ஏற்கனவே நினச்சாச்சு சலாரம் தூக்கி எறிஞ்சிட்டான் தீவ கீவளவே வச்சுக்கிட்டு வே எப்படி இருந்தாலும் ஈரம் ஆகி போச்சு கொடுங்க இதிலே வந்துட்டு போகிறாங்க இல்லை அண்ணன் அண்ணன் பையன் எல்லாம் அவுட்டுங்க அதனால் எல்லாத்துக்கும் வேண்டிட்டு போயிட்டுருக்குறாங்க ஆமாம் சேத்துக்குள்ள வந்தால் ஆட்டோமேடி இதுக்கு மேலே டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரே இதை தூக்கி அடிச்சிட்டாங்க எவ்வளோ பார்த்தாலும் கடைசியில் நம்ம உயிருக்கே ஏதோ ஒரு வெயிட் வைக்கிதுன்னா அப்போ கொஞ்சம் நம்ம சேஃப்டி தான் ப்ரிகாஷன் பண்ணிட்டு ஆகணுங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறன்னு போய் ரிஸ்க் எடுக்க முடியாது உங்கள் அம்மா பார்க்க இன்னும் போகிறதுக்கு மனசு இல்லையாம்மா அதனால் இன்னும் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க சரி நாளைக்குன்னு வந்து பார்க்கலாம் போயிட்டாங்களா இங்கே இருக்காங்களா நீங்களே சொல்லுங்க வீட்டில் வந்து வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஜோக்கை ஃபாலோ பண்ணலன்னா ரொம்ப எமோஷன் ஆஃப் இந்தியா ஆயிடுவாங்க அதுக்காக நான் ஜோக்கை ஃபாலோ பண்ணி அப்படியே அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இல்லை க்ரைங் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதுக்காக கொஞ்சம் அப்படியே ஒரு ஜோவியில் வச்சுக்கிட்டேன் பெரியவங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட்ஸ் ஆர் தேர் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்போம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாமா அப்படிங்கிறது உங்களோட கருத்தையும் வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கரெக்டாக இதுதான் சுடுகாடுங்க அதனால் சுடுகாடுக்கிட்டு கரெக்டான இடத்துக்கே வந்துட்டேன் ஆற்றுலேயே விட்டாச்சுங்க வந்து ஆ வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ சந்தோஷமாயாச்சா ஆ இந்திராணி மூலமாக வந்து பண்ணோன்ட்டு இருந்துருக்கோங்க தெய்வத்தை கும்பிட்டு நாங்கள் அங்கே விட்டாச்சுங்க ஆற்றுல விட்டாச்சு நாடகம் பார்த்து பார்த்து நாடகத்தில் சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நல்லா இப்படி டவுன் ஹில்ல நிறுத்தும் போதுங்க காரை எப்பவுமே ஃபார்வேர்டு போடுற மாதிரி இருந்துன்னா அப்போ ரிவர்ஸ் கியர் போட்டு நிறுத்துங்க இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் இதை பண்ணிடுவாங்க ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நமக்கு தெரியாது நம்ம ஃபார்வேர்டு கியரில் போட்டு நிறுத்துனீங்கனாலும் அதுவும் தப்பு தான் ஏன்னா நான் ஃபார்வேர்டு கியரில் கொஞ்சம் இறக்கம் கிடச்சிங்கனா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அது டேஞ்சரு சாவியெல்லாம் ஆகாதுன்னு நீங்களே இருந்தாலும் ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா பக்கா நகராது அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா டபுள் சேஃப்டி ஏன்னா சம்டைம் ஹேண்ட் பிரேக் நம்பி எனக்கு ரொம்ப பள்ளமாக இருக்கிறது நிறுத்துறதுக்கு ஒரு யோசனையாக இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது எக்ஸ்பர்ட் டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கொடுங்க அதையும் நான் அடுத்த தடவை எடுத்து போடுறேன் இதை எனக்கு தெரிஞ்ச கருத்து ப்ளஸ் வண்டி இப்படி என்னதுன்னா இப்படி மேலே பார்த்த மாதிரி நினச்சின்னா ஃபார்வேர்ட் கியரில் போட்டு நிறுத்துங்க எங்களுக்கு என் பேரம் வந்து இன்னைக்கு ஒரு இது ஆண்டவனே நீ எத்தனையோ நாள் தவம் இருந்த லோகம் மட்டும் இது பார்த்தா சூப்பரா இருக்கும் ஆமா இதேதான் நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இதேதான் இருக்குது பாலி போய் பார்க்கணுமா அப்படி சொல்லி கேட்டான் ஆனா இதனோட அமைப்பு வரையும் அங்கேருந்து அமைப்பு வேறு அது ரொம்ப மலையே அப்படியே குடஞ்சி கீழே சின்ன சின்னதாக வந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பட் இதனோட லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்த மாதம் முடிக்கிட்டு அம்மா மட்டும் பிடிச்சோம்னா அவ்வளோதாங்க டெய்லி கோயிலுக்கு தான் அப்புறம் இருக்கணும் அப்புறம் சேனல் கோயில் சேனல் ஆகிற அப்புறம் சங்கர் முருகேசன் சேனல் இருந்து சாமி சொன்னதுனால மட்டும்தானா இல்லைன்னா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க இல்லைன்னா நம்ம எப்ப முடியுமோ அப்ப வந்து சாமம் போட்டு போவோம் வந்து உங்களுக்கு நேரம் கால எப்ப முடியுமோ அப்ப வந்து நம்ம சாமம் போட்டு போலாம் கும்பாபிஷேகம் எத்தனையோ இருக்குது பரவாயில்லைங்க அம்மாவுக்கு சொன்ன சாமி இவங்கதாங்க ஃபேஸ் காமிக்க வேண்டாங்க அதனால நான் பிளர் மோட்ல அப்படி உங்களுக்கு பண்றதுக்கு இப்படி எடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபார்ம் ஹவுஸ்ல நைட் நேரத்தில் விவசாய தொழில் நடந்துட்டுருக்குதுங்க எப்படின்னு மணி வருங்க 10 மணிக்கு மேலே ஆகுது எல்லோரும் படுத்தாச்சு லூக்கர் எல்இடி லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு ஒரு ஆள் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கிறாருங்க இருக்கிறேன் எல்லா செடியும் கொத்துறனீங்க கொஞ்ச நேரம் வெளியே குரலாம் என்னை கூட்டிகிட்டு வந்தானுங்க சரி நான் வெளியே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரம் ரிட்டுன்னு பார்த்தா வேலைகள் கொஞ்சம் அதிகமாகி போச்சு சிப்பி வந்து பக்கத்தில் துணைக்கு வேற எங்கே போகிற தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அவனுக்கு ஆயுள் வீடு கட்டும்போது கொஞ்சம் பேர் ஏன் காம்பவுண்ட் சுவர் கட்டலின்னு கேட்டீங்க சுற்றி ஃபென்ஸ் போட்டிருக்காத ரீசனு ஆனால் இன்னொரு ரீசன் வந்து மெயினாக மகிழுங்க
நாளைக்கு வச்சுக்கலாம் தீயே. மெயினாக எப்போவுமே இங்கே டே நைட்டு ஈவினிங் எல்லா டைமுமே எங்கள் மே ப்ரிஃபர்டு வந்து இவனுக்கு மண்ணில் விளையாடுறதானுங்க. எல்லா ஜேசிபி வண்டி இவங்க எல்லா வண்டியும் இங்கே போட்டு வச்சுருப்பான். அப்பப்போ இவனுக்கு வேணுங்கிறது எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து வச்சு விளையாடுறதுங்க. சரி, இப்போ என்னோடய பார்வையில் தான் உட்காந்துருக்குறான், அதனால் லைட் போட்டு விளையாடுறதுக்கிட்டேன். லைட் இல்லாத இடத்துல டார்க்கு ஸ்பாட்டுக்கு அவனே போக மாட்டான். அதனால் காம்பவுண்ட் செவர் கட்டாதது இவனை பார்க்கும்போது கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்குதுங்க. எந்நேரம் வெளியே வந்து விளையாண்டுட்டே இருக்கான். சப்போஸ் செவர் இருந்துன்னா இப்போ ரொம்ப எனக்கு சான்ஸ் கம்மி, நான் வேலையும் செய்ய முடியாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போய் உட்காந்து இவனை மட்டும் தான் பார்த்துட்டுருக்கணும். டே டைம்லேயும் இதே மாதிரி தான் நடக்குங்க. யாரோ ஒருத்தர் வெளியே இருப்போம், இவன் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கான்னு கேட்குறீங்களா? டே டைமில் நான் கொஞ்சம் தேவையில்லை முள்ளு செடியெலாம் கட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை வச்சு இவன் எடுத்து விளாண்டு பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனோட ஜேசிபி எடுத்துக்கொண்டே வச்சு அதுலேயே இப்போ பிடுங்கி எல்லாத்தையும் தூக்கி அந்த இதுக்குள்ளே போட்டுருக்குறான். Did you ever stop and think why I spend too much time just